வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், சாலையோர வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 நம்மளுக்கு தர சொல்லி மத்திய அரசு உத்தரவிட்டுருங்க. அது யார் யாருக்கு நீங்கள் அப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த விட நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்த்துலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ண போங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல், தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டுறாங்க, ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பு எழுறாங்க, தமிழக அரசு என்னென்ன சலுகைலாம் கொடுக்க போகிறாங்க, எல்லாமே நம்மளோட சேனல் டெய்லி வீடியோ பார்ப்பதுக்கு மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு 10,000 வரைக்கும் நம்மளுக்கு தர சொல்லி உத்தரவிட்டுருங்க. அதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், தகுதியுடையவர்கள் யார் யார்கள் அப்படின்றத கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்தலாம். கொரோனா ஊடங்கு காரணமாக ஏராளமானோர் பார்த்தீங்கன்னா வேலை இழந்து வாழ்வாதாரம் இழந்து தவித்து வந்தனர். பின்னர் படிப்படியாக ஊடங்கு தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் பலர் தங்களது இயல்பு வாழ்க்கை இன்னும் நம்மளுக்கு திரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஏழை எளிய பொருளாதாரம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருங்க. அதாவது ஏழை தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல தரப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மத்திய அரசால் ஒரு புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்குங்க. அந்த திட்டங்கள் மூலிமா அவங்க வந்து பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்க்கும்போது அதன்படி பிரதமர் ஸ்வச்சி யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்கள் 10,000 ரூபாய் வரை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த தொழிலை தொடங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து தெருவோர வியாபாரிகள் அல்லது சில சிறு வணிகர்களை கொண்டவர்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல்ல வந்து பிவி ஸ்வஸ்தி மொபைல் ஆப் அப்படின்றத நீங்க வந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். உங்களோட பிளே ஸ்டோர்ல போனாலே இது இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு இல்ல நீங்க டைரக்டா வெப்சைட்ல பண்ணணும் அப்படின்னா www.pmswasthi.mohua.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அதுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்றீங்க. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை கிட்டத்தட்ட வந்து 27,33,493 பேர் 97 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. 14,00,000 பேர் மேற்கொண்டோர் பந்தப்புக்கு விண்ணப்பித்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து இதன் மூலிமா பயனடைஞ்சு வந்துட்டுருக்குங்க. மேலும் 7,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பயனடைந்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்க்கும்போது நீங்கள் கன்ஃபார்மாக ஏழை எளிய மக்களாக இருந்தீங்கன்னா, கன்ஃபார்மாக தெருவோர வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நீங்கள் 10,000 வரைக்கும் நீங்கள் திட்டத்தின் மூலிமா வாங்கிக்கலாம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக மத்திய அரசே வந்து முடிவு செய்யப்பட்டிருங்க. அதனால் நீங்கள் உங்களோட மொபைல்லையே டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு இந்த வெப்சைட் மூலமா இந்த திட்டத்தின் கீழமா நீங்க வந்து பயனடையலாம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா மத்திய அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நன்றி.